எல்லாம் பில் போடுறதுக்காக ஏடிஎம் கார்டு அந்த மெஷின்ல தேய்ச்சிட்டு அவங்களோட சீக்ரெட் ஏடிஎம் பின் கோட அந்த கீபேட்ல என்டர் பண்ணிட்டு பேமெண்ட்டை முடிச்சுட்டு அவங்க வாங்கின பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன ஏடிஎம் பின் என்டர் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு அப்புறம் நான் வாங்கின பொருளுக்கு எல்லாம் பில்லிங் போட போறப்போ நான் அந்த பின் பேடு மேல என்னோட போனை வச்சுட்டு ஒரு கிளிக் மட்டும் பண்றேன். இவ்வளவு பண்ணா போதும், அடுத்தவங்களோட சீக்ரெட் பின்னை நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்னு பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மூணு புக்ல ஒரு புக்கை 30 செகண்ட் முன்னாடி நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா அது எந்த புக்குன்னு கண்டிப்பா நம்மளோட சாதாரண கண்ணால பாத்துட்டு சொல்ல முடியாது இல்லையா? அதுவே என்னோட சாதாரண கண்ணால இன்ஃப்ராரெட் லைட், அதாவது ஹீட் எனர்ஜி என்னால பார்க்க முடியும்னா இந்த மூணு புக்குமே எனக்கு வேற மாதிரி தெரியும். அதை வச்சுட்டு சுலபமா நான் வந்து எந்த புக்கை படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட முடியும். ஆனா என்ன பண்றது, நம்மளோட சாதாரண கண்களுக்கு தான் இந்த இன்ஃப்ராரெட் லைட் எல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? ஆனா தொழில்நுட்பத்தோட வளர்ச்சியால பாத்தீங்கன்னா சாதாரணமா மொபைல் போன்ல கனெக்ட் பண்ற அளவு கூட இந்த மாதிரி இன்ஃப்ராரெட் கேமராஸ் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வச்சுட்டு நம்மளால நம்மளை சுத்தி உள்ள இன்ஃப்ராரெட் எனர்ஜியை வந்து ஈஸியா கண்காணிக்க முடியும். உதாரணத்துக்கு என்னோட கையை நான் இந்த சுவர்ல வைக்கிறப்போ நான் தொடுற இடத்துல வந்து ஹீட் அதிகமாகும். சோ இந்த சுவரை நான் இந்த இன்ஃப்ராரெட் கேமரா வழியா பார்த்தாலே போதும் எங்க நான் கையை வச்சேன்னு ஈஸியா சொல்லிட முடியும். அதெல்லாம் இருக்கட்டும், நான் தொடுற இடத்துல வந்து எப்படி ஹீட் அதிகமாகுது, ஒரு ரெண்டு பொருட்களை எடுத்துக்கலாம். ஒரு பொருளோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, இன்னொரு பொருளோட டெம்பரேச்சர் வந்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ரெண்டு பொருளையும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி வச்சீங்கன்னா அதிகமான டெம்பரேச்சர் உள்ள பொருள் இருந்து கம்மியான டெம்பரேச்சர் உள்ள பொருளுக்கு வந்து ஹீட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது இந்த ரெண்டு பொருட்களோட டெம்பரேச்சரும் சரிசமமா ஆகிற வரை நடக்கும். சோ கடைசியா இந்த ரெண்டு பொருளும் கொஞ்ச நேரத்துல சேம் டெம்பரேச்சருக்கு வந்து சேர்ந்துடும். இதுக்கு பேர் தான் வந்து நம்ம தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்டு மிஷின்ல நம்ம என்டர் பண்ண பின் நம்பரை மத்தவங்களால எப்படி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு இப்ப உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குமே. இந்த கார்டு மிஷின்ல நம்மளோட பின் நம்பரை டைப் பண்றப்போ நம்ம விரல்ல இருக்க ஹீட் எனர்ஜி நம்ம டச் பண்ற கீஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் தெர்மல் ஈக்குலிபிரியம் லா படி. சோ நம்ம டச் பண்ண பட்டன்ஸோட டெம்பரேச்சர் நம்ம டச் பண்ணாத பட்டன்ஸோட டெம்பரேச்சரோட ஜாஸ்தியா இருக்கும். இப்ப இந்த கார்டு மிஷினை தெர்மல் இமேஜிங் கேமரா வழியா பாக்குறப்போ நம்ம என்னென்ன நம்பர் எல்லாம் பிரஸ் பண்ணுங்கிறது நல்லாவே தெரியும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், நம்ம எந்த வரிசையில இந்த பட்டன் எல்லாம் அமுக்கணும் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கண்டுபிடிக்கிறது கூட ரொம்ப சிம்பிள். நம்ம தெர்மல் இமேஜிங் கேமரா வழியா பாக்குறப்போ நம்ம முதல்ல அமுக்கின பட்டனோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அமுக்கின பட்டனோட டெம்பரேச்சர் விட கம்மியா இருக்கும். சோ இதை வச்சுட்டு நம்மளால எந்த வரிசையில் நம்ம வந்து பட்டன் அமுக்கணுங்கிறது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மெட்டலால செய்யப்பட்ட கீபேடா இருந்தா உங்களோட பின் நம்பரை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா மெட்டலோட தெர்மல் கண்டக்டிவிட்டி பிளாஸ்டிக்கோட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால இந்த ஹீட் எனர்ஜி வந்து ஈஸியா பரவிடும். அதனால இந்த தெர்மல் சிக்னேச்சர் வந்து மெட்டல் கீபேட்ல வந்து ஸ்டோர் ஆகாது. இந்த மாதிரி தெர்மல் இமேஜிங் கேமரா யூஸ் பண்ணிட்டு யாருமே என்னோட பின்கோட திருடக்கூடாது அப்படின்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு தடவை நீங்க பின் நம்பர் என்டர் பண்றப்போ மீதி உள்ள பட்டன்ல நீங்க கை வச்சிட்டீங்கன்னா அந்த பட்டன்ஸ்க்கு எல்லாம் உங்க விரல்ல இருந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். தெர்மல் இமேஜிங் கேமரா வழியா பார்த்தோம்னா எல்லா பட்டன்ஸ்லயும் வந்து அந்த தெர்மல் பேட்டர்ன் தெரியும். உங்க பின் நம்பர் வந்து யாருமே கண்டுபிடிக்க முடியாது. சோ உங்க பின் நம்பரை சேஃபா வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களோட பின் நம்பரையும் சேஃபா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ